தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரம் வடசேரி சாலையில் உள்ள இரட்டை விநாயகர் கோவில். இந்த கோவிலுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளது. இந்த கோவில் சொத்துக்களை பலர் தொடர்ந்து ஆக்கிரமித்து கபலீகரம் செய்துவிட்டனர். தற்போது எஞ்சியிருப்பது இந்த ஆலயம் மட்டும்தான். இந்த ஆலயத்தையும் கபலீகரம் செய்வதற்கு அருகாமையில் இருக்கின்ற பழைய இரும்பு கடைக்காரர் முயற்சி செய்கிறார். இரட்டை விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அந்த ஆலயம் தற்போது அருகாமையில் இந்த கடை நடத்துபவர் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதால் இந்த ஆலயம் முழுமையாக இன்றைக்கு பழுதடைந்து விட்டது. குப்பைகளையும் பேப்பர்களையும் வேஸ்ட் கழிவுகளையும் இந்த ஆலயத்தில் கொட்டி பக்கத்து கடைக்காரர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இது இந்த பகுதியில் வசிக்கின்ற இந்துக்கள் மனதை புண்படுத்தும் செயலாகும். எனவே இரட்டை விநாயகர் ஆலயத்தையும் நாம் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதன் சொத்துக்களையும் மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி இந்துக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த பகுதியில் இருக்கின்ற கடைக்காரர் தொடர்ந்து இதை ஆக்கிரமித்து செய்து வருவதால் இப்போது இங்கு வழிபாடு நிறுத்தப்பட்டுள்ளது. இது வேதனைக்கான விஷயம். ஆகவே இந்துக்கள் வழிபாட்டிற்கு இந்த ஆலயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் விருப்பமாக இருக்கிறது. ஆதி மதனகோபால், ஸ்ரீ ராமராஜ்யம் யூடியூப் நியூஸ் சேனலுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து.